அன்பெல்லாம் பாசிட்டிவிட்டி, இது நம்ம ரேடியோ சிட்டி. எப்படி நம்ம எல்லோருக்கும் முதல் பள்ளிக்கூடம், முதல் காதல், முதல் முத்தத்தை மறக்க முடியாதோ, அதே போலதான் முதல் திரையரங்கு அனுபவமும். ஒரு காலத்துல வட சென்னையின் உழைக்கும் மக்களின் உற்சாக ஊற்றாய் இருந்த இடம்தான் இந்த அகஸ்தியா திரையரங்கம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1967 இந்த திரையரங்கம் துவக்கப்பட்டது. இது ஒரு 70mm திரையரங்கம். முதல்ல திரையிட்ட படம் பாமா விஜயம். விசாலமான நுழைவாயில், அந்த காலத்திலேயே 70mm ஸ்கிரீன், 1004 சீட், 2 பாக்ஸ், பெரிய பால்கனின்னு பிரம்மாண்டத்தின் அடையாளமா திகழ்ந்தது தான் இந்த அகஸ்தியா திரையரங்கம். உலகம் சுற்றி வாலிபன் அப்படியே உட்காந்துருப்போம். ஆடியன்ஸ் போக மாட்டான், எழுந்து போனாலும் போக மாட்டான், வர மாட்டான். கேட்டை சாத்த முடியாது, திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஜெயலலிதா எம்ஜிஆர் இங்கே தான் முத முதல்ல பேச வச்சார். தியேட்டர் உள்ள நுழைஞ்சதும் இரு பக்கத்தில் இருக்க கேடயங்களும் விருதுகளும் அகஸ்தியாவின் பாரம்பரியத்துக்கான சாட்சிகள். தொடர்ந்து பலமுறை சென்னையின் சிறந்த திரையரங்கம் என்ற விருதை பெற்ற பெருமையும் அகஸ்தியாவையே சாரும். இப்படி பல பெருமைகளை கொண்ட அகஸ்தியா திரையரங்கம் இன்று ஆள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி இருக்கிறது. இந்த சிவாஜிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணும்போது தான் ஒரு ஒரு ஏரியாவிலையும் 4 தேட்டர் 5 தேட்டரும் போட ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் பிரிய ஆரம்பித்தாங்க. அதுலேயும் எல்லாம் அவங்க ஏசி தேட்டராக கொடுப்பேன், பிசி தேட்டராக கொடுப்பேன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் நம்ம தேட்டர் கொஞ்சம் குறைஞ்சது, மவுஸ் குறைஞ்சது. அதனால தான் ரெவன்யூக்கு கொஞ்சம் மட்டமாக ஆரம்பிச்சிது. 150 ரூபாய் டிக்கெட், 300 ரூபாய்க்கு பாப்கார்ன், 100 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் கட்டி படம் பார்த்தால்தான் அது நாகரிகம் நினைக்கிற இன்றைய தலைமுறைக்கு அகஸ்தியாவின் அருமை புரிவது கொஞ்சம் கஷ்டம்தான். மல்டிபிளஸ்ல என்ன கிழிக்குது சொல்லுங்களேன். மல்டிபிளஸ் தேட்டர்ல என்ன அப்படியே கூட்டம் வருது? 150 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட் வைக்கிறான். அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளோ, எத்தனை பேர் வரான் படம் பார்க்கறதுக்கு? 4 நாளைக்கு வருவான், 5 நாள் எங்கே வரான்? அங்கே என்ன 100 ரூபா விடுதா படம், அங்கேயும் 2 வாரம் 3 வாரம் தான். அப்போ மல்டிபிளஸ் என்ன, சிங்கிள் தேட்டர் என்ன, எல்லாம் ஒன்று தான். அதனால தான் என்னவோ தெரியல, கடைசி வரைக்கும் பெண்களுக்கு 36 ரூபாய் இருந்த டிக்கெட் விலைய அகஸ்தியா திரையரங்கம் உயர்த்தவே இல்லை. பெண்கள் நிறைய வருவாங்க, அதனால முதலாளி அப்போ வச்சிருந்தாங்க. இப்போ பெண்களுக்குன்னு இருக்கு, பெண்களுக்குன்னு கிடையாது. 50 ரூபா டிக்கெட் மாவும், கடைசி டிக்கெட் 50 ரூபா மாவும். அது ஆம்பளையும் பொங்கலையும் உட்காருவோம், நான் தரமாட்டேன். 36 ரூபா பெண்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் நினைத்து பார்ப்போம், இங்க காலியா இருக்க இந்த இருக்கைகள் எத்தனை தலைமுறை ரசிகர்களின் கூச்சல், கரகோஷம், ஆனந்தம், கண்ணீர் துளிகளை பார்த்திருக்கும். பாவம், இந்த இருக்கைகளுக்கு கண்டிப்பாக தெரியாது இனி மனிதர்களின் ஆரவாரமும் சத்தமும் மீண்டும் இங்கு கேட்கவே கேட்காது என்று. உயிரற்ற இருக்கைகளுக்கே இந்த நிலைமை என்றால் தன் வாழ்க்கையில் பாதியை திரையரங்கிலே கழித்த ஊழியர்களுக்கு. இல்லை, இனிமேட்டு தேட்டர் வைக்க போகிறான்றாங்க, எங்கள் எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா என்பது மாதிரி தேட்டர் எனக்கு கிடைக்காது. நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆனால் எனக்கு தேட்டர் விட்டு போனாலுமே எனக்கே ஒரு பேஜாராகுது. ஏன்னா தேட்டர் இருக்கு, நான் நல்லா இருப்பேன், நல்லா செய்வேன், அவ்வளோதாங்க. அதுமேட்டு எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லையா எனக்கு. இன்று நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் பல உச்ச நட்சத்திரங்கள் அகஸ்தியாவிற்கு திரையுலகில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களாகவே அந்த நடிகர்கள் அறிமுகம். விஜய் வந்து அங்கேயே உட்காருவார், ஷாம் மிக்கர் வந்து அப்படியே உட்காருவார், அஜித் வந்து அங்கேயே நின்று அப்படியே பேசி போயிடுவார். விஜய் நிறைய வருவார், டெல்லி திருப்பச்சிக்கெல்லாம் இங்கே வந்திருக்காரு. வந்து அந்த ஸ்கிரீன் கிட்ட நின்று ஃப்ரெண்ட்ல நின்று பார்த்துட்டு போவார், நாங்களாம் சந்தோஷத்தை பார்த்துட்டு இருப்போம். 1967 பாமா விஜயத்தில் ஆரம்பித்த அகஸ்தியாவின் ஓட்டம் 2020 மார்ச் மாதம் ரகசிய போலீஸ் 115 என்ற படத்துடன் தன் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டது. இது பெரிய தியேட்டர், இது கட்டுப்படியாக செலவு பண்ணி கரண்ட் சார்ஜ் கட்டுப்பட முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுல. இப்போ பாக்கி தேட்டர்லாம் சின்ன தேட்டராக இருக்கும், செலவு பண்ணோம், பண்ணலாம், வரலாம். இங்கே அது மாதிரி முடியாது. ஏசி பண்ணியாச்சுன்னா சில பேர் ஏசியை போட்டு ஆஃப் பண்ணுவாங்க, நம்ம முதலாளிகள்லாம் பண்ண விட மாட்டாங்க. அகஸ்தியா திரையரங்கம் மூடப்பட்ட அறிவிப்பு வந்ததும் கடைசியாக ஒரு முறை மீண்டும் அதே கர ஒளிவுடன் இங்கு படம் பார்க்க மாட்டோமா என்று எங்கே வடச்சென்னை மக்களே அதிகம். நேத்தியூத்தம் வந்து கேட்கறான், தியேட்டர் ஓபன் பண்ணா திறப்பீங்களா சார் அப்படிங்கிறான். இதுக்கு என்ன பதில் சொல்றேன், நீ முதலே வந்திருந்தேனா, ஒன்று மாதிரிலாம் வந்திருந்தாங்கன்னா இந்த மூடுற மாதிரி வந்திருக்காது, வராத்தாலதான். நான் பார்க்குறதெல்லாம் கேட்குறேன், ஏன் மூடுறீங்க, ஏன் மூடுறீங்கன்னு நான் கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார் மூட்டிங்கன்னு சொல்லு. உங்கள் தியேட்டரில் வந்தால் டிக்கெட்லாம் வாங்கலாம், வேறு தியேட்டரில் வாங்க முடியாது. நீ திட்டிட்டு டிக்கெட் தருவீர் அப்படிமா என்ன? நான் திட்டி தான் கொடுப்பேன் டிக்கெட்டை, யாரும் ஒன்றே தூக்கி கொடுத்துட மாட்டேன், திட்டி திட்டி தான் கொடுக்குறது. திரையரங்கத்தை சுற்றி உள்ள பேருந்து நிலையம், அடுக்குமாடி கட்டிடம் என அனைத்திற்குமான பெயர்
அகஸ்தியாவே, இதுவே இந்த திரையரங்கத்திற்கான பாரம்பரியத்தின் அடையாளம். இன்று நாம் உலகமயமாக்கல், நாகரீக முன்னேற்றம் என்று நினைக்கும் பல விஷயங்கள் இது போன்ற பல பாரம்பரியமான திரையரங்குகளுக்கு சவப்பெட்டியின் கடைசி ஆணியாக இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு அகஸ்தியா திரையரங்கமும் ஒரு எடுத்துக்காட்டு. கஷ்டம் இல்லைன்னு சொன்னா மழையா, கஷ்டம் இல்லாம எப்படி இருக்கும்? வீட்டில இருந்து கூட அதிக நேரம் இருந்தது ஆபீஸ்ல தான். திரையரங்கத்தில் நான் செலவழித்த கடைசி நிமிடங்கள் ஒரு பத்திரிகையாளன் என்பதை தாண்டி வட சென்னை வாசியாக வெயில் படத்தின் முருகேசன் கதாபாத்திரமாகவே என்னை நான் உணர்ந்தேன். அகஸ்தியா திரையரங்கம் காலத்தால் அழிக்க முடியாத வட சென்னையின் அடையாளம். மகாநதி சங்கரை பார்த்தவுடன் ஆனந்தத்துடன் துள்ளி குதித்தது அந்த நாய்கள். வழக்கம் போல நாய்களுக்கு